శ్రీమదే శ్రీవరాహ మహాదేశిగాజ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాజ నమః శ్రీమతే భవదే బాచ్యహారాజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే వగడపూర్ణ మహాదేశిగాజ నమః శ్రీతరంగ భగనందిని హేమాబ్జ నాయికా సమేతత్రి దేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాయికా సమేత శ్రీ రంగనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణి పాదుకాభ్యాం నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం చదాకృతి వేదాంత లక్ష్మణ మునింద కృపాత్తబోధం తత్పాదయుత్మ సరసీరుత పింగరాజం త్రయ్యందయుత్మ గదపూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. స్వామి దేశికాలుడయ పాదుగా సహస్రతై ఆస్తికాలుడే సేందనాం అనుభవించుకో. నేటి உபన్యాసத்திலே நிர்யாதன பத்ததியிலே ஒரு சில ஸ்லோகங்களை நாம் பெரியவாளுடைய யாக்கானத்தை வச்சு அனுபவிச்சோம். மேற்கொண்டிருக்க ஸ்லோகங்களை இன்றைய தினம் அனுபவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு வாய்ச்சிருக்கு. என்னன்னா, பாதுகளுடைய பெருமையை பெருமாளிடத்தை சேர்க்கும்படியான பெருமையை ஒரு வைபவமாக உற்சவமாக கொண்டாடும்படியாக இருக்குது என்பதானது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். இந்த பத்ததியிலே அதை காட்டுற இப்படி பாதுகையே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டா சரி, அதுக்கு பின்னாடி சீதையை பார்க்க போன அனுமார் லங்கையில் கொஞ்சம் விளையாடி லங்கையை வந்து எரிச்சார் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் வந்திருக்கு. அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லும்போது பாதுகைய பெருமை இங்கே சாமி தேசிகன் சாதிக்கிறார். என்னன்னா, அந்த ஜலத் இவனுடைய அபிஷேக ஜலத்திலே இருந்து உண்டானதான அக்னியின் காரணமாக அனுமார் மூலமாக லங்கை எரிக்கப்பட்டது அப்படின்னு இங்கே வியாக்கியானம். எப்படி சாத்தியம் சுவாமி அப்படின்னா, அது அத்யோ அக்னிரிதிகி அவிததம் வச்சனம் முனினாம், முனிகளுடைய வச்சனம் இருக்கு ஜலத்திலேருந்து அக்னி வருதுன்னு சொல்றது. நையாய்கால் சாஸ்திரத்தில் சொல்லும்போது சொல்லுவா, தக்க சாஸ்திரத்தில் சந்திரன்ல வந்து அக்னி இல்லையான்னு கேட்டால் சந்திரன்ல இருக்கு, சந்திரனுடைய அந்த குளிர்ச்சித்தன்மையானது உள்ள இருக்க அக்னி மறைக்கிறதுன்னு சொல்லுவா. அதே போல ஜலத்திலையும் அக்னி இருக்கு, ஜலத்திலேயும் அக்னி இருக்கு. வெய்ய காலத்தில் சூரியனுடைய கதிர் மூலமாக அந்த தடாகத்தில் போனிருந்தால் ஒரு சூடு தெரியும் நமக்கு இல்லையா. நிறையா பார்க்குறோம் சமுத்திரத்துலேருந்து எரிமலை குழம்பு வெளியில் வந்து கொட்டுறது அக்னியை கொட்டுறதுன்னா ஏதோ விஷயம் உள்ளே இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போது அதனுடைய குளிச்சுத்தன்மையால் வெளிக்காட்டாமல் இருக்காது. அப்போது இந்த பாதுகாரனுடைய அபிஷேக ஜலத்திலேருந்து வந்த அக்னியின் மூலமாக அனுமாரை எரித்தார், லங்கையை எரிச்சர் இல்லையா. அப்போது அவளுக்கு ஒரு தாபம் இருக்கு அந்த இடத்துல. என்னது, தசரதன் போயிட்டார், ராவணன் அவ விட்டு பிரிஞ்சிட்டேனே, மனசு கொதிக்குமோன்னு இல்லையா. ராமனை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன், என் கைங்கரியம் போச்சே, அவனுடைய திருவடியை சேர்ந்து இருக்கின்ற ஒரு க்ஷணமும் சேர்ந்து இருக்கின்ற கைங்கரியம் எனக்கு போச்சேன்னு ஒரு தாபம் அவள் திருவள்ளத்தில் இருக்கு. அதன் மூலமாக அபிஷேக தீர்த்தமானது ரொம்ப சூடாக வருது சுவாமி. அந்த தகிப்பு தன்மையை இலங்கையால் தாங்க முடியல, அதை கொண்டே அனுமா இருச்சார் மண்டியாக தேசியர் இங்கே உருவப்படுத்தி சாய்க்கிறார் இந்த இடத்துல. அதான் கவியினுடைய கவிதா சாமர்த்தியம் அந்த இடத்துல ரொம்ப அழகாக காட்டுறார் அந்த இடத்துல. அப்போது ரிஷிகள் சொன்ன வார்த்தை சத்தியம் இல்லையா, சமுத்திரத்தில் உள்ள இருக்கு, சந்திரனில் இருக்கு, அங்கே இருக்கு, இங்கே இருக்குன்னு சொன்னால் வன்னியில் அப்படின்னு சொல்கிறா, விருட்சத்தில் இருக்குன்னு சொல்கிறா, வெளி கொண்டுட்டாலே இந்த பாதுகை தன்னுடைய அபிஷேக தீர்த்தத்தாலே அப்படி என்பதானது இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக சாகிறது. தத்தே புர தசமுகஸ்ய வலி முகேனு ஸ்லோகம் அது. அடுத்தது என்ன சாகிறார்னா, ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அடுத்தது. பாதுகப்பட்ட அபிஷேகம் வந்து பண்ணிட்டா அப்போ வந்து அந்த மங்கள கோஷங்கள் வாத்தியங்கள்லாம் முழங்கிறது, அந்த நகராக்களை அடித்து அந்த சப்தமான துந்திபி வாத்தியங்கள்லாம் முழங்குறா. அந்த சமயத்தை ராவனுடைய ராஜதானியில் இருக்கக்கூடியதான சகல பெண்டிர்கள் அவனுடைய பட்டபகிஷிகள் அனைவருக்கும் வலதுகன் துடிச்சுதான். ஒரு ஸ்திரீக்கு
வலதுகண் துடிச்சாக்க என்ன ஆகும்னு கேட்டாக்க வினாசம்தான் வரும். அடுத்தது ஒரு புருஷனுக்கு இடது பக்கம்ண்ட கையோ கண்ணோ இல்லை தொடையோ துடிக்க ஆரம்பிச்சுட்டுனாக்க அழிவு நிச்சயம் அப்படி என்பதானது, ஒரு கேடு வரும் அந்த பிரதேசத்துக்கு அந்த நகரத்துக்கு கேடு வரும் என்பதானது தெரிஞ்சது. எது இதுதான் சங்கேதம், லங்க அழியறதுக்கு இது சங்கேதம். விதையுதும் அபிஷேகம் பதுகேதாவகி நாம் துரித சமனதக்ஷே துந்தபௌதாட்டியமானே சபதி பரகிரீதம் சாஸ்வதம் தேவி நூனம் தசபதனபதூனாம் தக்ஷணை நேத்திர கோசைஹி அப்படின்னு ஸ்லோகம். 225வது ஸ்லோகத்தில் மேற்கண்ட வியாக்கியானத்தை சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அப்போ ஒரு என்ன சார், ஒரு சங்கேதம் ஏற்படுது. அந்த சங்கேதமான இலங்கைக்கு நல்ல சங்கேதம் இல்லை, கெட்ட சகுனமாக எல்லாமே தெரிகிறதே சுவாமி. வால் நட்சத்திரம் போனால் ராஜாவுக்கு வந்து கேடுதுன்னு சொல்கிறார். அதே போல ஒரு ஸ்திரீகளுக்கு உண்டான வலது பாகத்தினுடைய கண் துடித்தாலும், புருஷனுக்கு இடப்பக்கத்துடைய அவருடைய அவயவங்கள் துடிச்சதுன்னா கண்ணோ கையோ தொடையோ துடிச்சாக்க அந்த பிரதேசத்துக்கு அபசகுணம் என்பதை காட்டுறது. எதனாலே சாத்தியமாச்சுன்னா பாதுகாதேவி ராஜ்யம் ஏற்றுட்டா சுவாமி. அங்கே அங்கே சப்தம் இருக்கால பாதுகாதேவி கடைக்கண்களாலேயோ இல்லை அபிஷேக தீர்த்தத்தாலேயோ கூட நடக்கலை. அந்த தேவியினுடைய உற்சவத்தை அபிஷேகம் அந்த பட்டமேத்துக்குள்ள விழாவை சிறப்பிப்பதற்காக வாசிக்கப்பட்ட வாத்தியத்திலேருந்து வந்த துனியே ஒரு மகா லங்கா ராஜ்யத்தை கவிழ்க்கும்படியானது, அவளுக்கு ஒரு பறை அறிவிக்கும்படியான இருந்ததே, அது பெரிய பாக்கிய பெரிய விஷயம் இல்லையா? அந்த இடத்துல பாதுகாதேவி கூட ஒன்றும் பண்ணல லங்கையே. அவளுக்கு அந்த பட்டாபிஷேக உற்சவத்திலே வாசிக்கப்பட்ட வாத்தியத்துடன் நாதமானதே லங்கையை வந்து சம்ஹாரம் பண்ணிடும்படியாக இருந்ததுன்னா உள் விஷயம் தெரியுது அந்த இடத்துல. மேலும் இந்த வைபவத்தாலே சகல பெண்டிர்களும் அழும்படியாக நேர்ந்தது. எங்கே ராவண ராஜ்யத்தில் இருக்கும்படியான பெண்கள் மொத்த பேரும் பாதுகாப்பட்டாபிஷேகம், அவளுக்கு தான் ஹானி வந்தது. இங்கே அயோத்திவா மக்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சுது, ராமராஜ்யத்தோட பாதுகாராஜ்யம் வசத்தியாக காட்டர் அந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப அற்புதமாக ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசன் சாய்க்கிறேன். என்னன்னா ராவணன் ரொம்ப பலிஷ்டன் திறமசாலி தெரியும், மூணு லோகத்துக்கும் தான் அதிபதியாக இந்திர பட்டணத்தை அமராவதியை கைப்பற்றணும்ட்டு அவனுக்கு ஆசை. எல்லா விஷயங்களையும் ருதுக்களை வந்து அடித்து இது போட்டிருந்தானவன், சந்த சூரியால் லங்கை மேலே பிரவேசிக்க முடியாத ஒரு வைபவசாலிவன் நிறைந்தவன். அவனை பார்த்தா அவளுக்கெல்லாம் பயம், எங்கேயா போட்டு மிதிச்சிட போகிறானேன்ட்டு பயம். எல்லாம் பெரிய பெரிய யானைகளை ஜெயிச்சவன், உடம்பு முழுக்கும் ஒரு யானை வந்து குத்தினா கூட அசன மாட்டானா அப்படி இருப்பானான், அவ்வளோ பலிஷ்டன் அவன். அப்படிப்பட்ட உடம்பு முழுக்க கொழுப்பையே நிறைவாக கொண்டவன் அவன் என்ன பண்ணான், அப்படி அவனுடைய அவன் உடம்பானது அக்னி போல அப்படியே தகிச்சுருக்கு. அவன் வந்து கைலாச மலையை அசங்கிட்டான், வெள்ளி மலையை அசக்கிறான். அப்போது கைலாச மலையை அசக்கும்போது அவ்வளோ பலிஷ்டனாய் அவன் அசக்கிட்டான். அசக்கும்போது வெள்ளி மலையானது மேலே இருக்க அந்த என்னது அந்த பனித்துளிகள் இருக்கே அதெல்லாம் ஒரு கற்பூர பொடியாய் ஒரு கசூரியாக மேலேருந்து கொட்டுறது அப்படியே இல்லையா. இப்போது பொடி பொடியாக உழுந்துன்னு சாய்கிறார் அந்த இடத்துல. இப்போது சிம்மாசனத்தில் பட்டாபிழகம் பண்ணி கொண்ட இந்த பாதுகாதேவி இருக்காளே, அப்பேற்பட்ட பலிஷ்டனாக இருக்கக்கூடிய ராவணன் என்னது அவனுக்கு கண்ட்ரோல் இல்லாதவா யாருமே கிடையாது. அப்படி எல்லா லோகத்தையும் சஞ்சரித்து எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மகா பிரபாவசாலி அவன், அவனுடைய சம்ஹாரத்துக்கு நீ காரணம், நீதானம்மா அவனை கொன்றாய் அப்படின்னு ஒரு ஸ்திரீபாவத்தில் தாயாசனத்தில் இருக்கக்கூடியதான பாதுகை தான் இந்த ராவனுடைய அழிவுக்கு காரணம்னு சொன்னான். ஏன் சுவாமி ராமன் சண்டைக்கு போனார் குரங்கெல்லாம் போய் சண்டை போட்டுதே அப்படி இப்படின்னு ராமாயணத்தில் வால்மீகி எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னான். இவர் போனார் சுவாமி, ஏதோ சீதாங்க மாட்டிட்டா ஏதோ நாலு பானத்தை போட்டார், மொத்த காரியம் பண்ணது பாதுகாதேவி தான் சொல்லிட்டு தேசிகனிங்க. ராமபானம் ஒரு பெயருக்கு தான் சுவாமி, போகாமல் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம போகிறமே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாது போய் தலையை காட்டு வந்துடுறோமே, அது மாதிரி ராமன் பண்ணியிருக்கார் போல் இருக்கு. அதனால் பாதுகாதேவி தான் இந்த ராமண சம்ஹாரத்தை பண்ணதாக காப்பாற்றுற இந்த இடத்துல காட்டுறார். எப்படி ஒரு ஜீவனை வந்து பெருமாள் காப்பாற்றலான்னு சொன்னாலும் காப்பாற்றுவதற்கு ஏது யார் பண்ணுறா, நம்ம ஆச்சாரியால் தானே சுவாமி பண்ணுறா
அதனாலே அந்த ஸ்தானத்திலேருந்து பாதுகாதேவி அந்த சம்ஹாரத்தை பண்ணாள் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை காட்டுறார். அடுத்தது பெருமாள் வந்து ராமசம்ஹாரம் முடிஞ்சு அயோத்திக்கு ஏழ்றார். அப்போ வந்து சீதையும் கூட வந்துட்டா, விமானம் வந்தது, எல்லாம் கிளம்பி வந்துட்டா. அப்போ பரதாழ்வான் கொண்டு பாதுக பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கணும். அப்போ பாதுகா அந்த ஏழு இருக்கா எடுத்துட்டு வர பரதன் அதை ஏழை பண்ணிட்டு வரார். சீதையும் பார்க்குறா, பாதுகையை பார்க்குறா, என்ன பண்ணுவா யூஸ்வலாக, நான் ராமனுடைய பத்னி, ராஜ்யத்துக்கு உரியவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மமதையோடு இருந்திருப்பாளா இல்லையே, என்னென்னா சீதை பார்த்தாளா, எப்படியும் நாளைக்கு ராமன் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிறான், இருப்பினும் என் பாதுகையை, ராம பாதுகையை எனக்கு முன்னாடி நீ பட்டாபிஷேகம் பண்ணினுட்ட, என் ராமன் எப்படி ஆழ்வானோ அவனை விட சிறந்ததான ஒரு ஆட்சியை நீ சகல லோகத்துக்கும் கொடுத்துருக்க, ஜனங்களை காபந்து பண்ணியிருக்கமானின்னு, அதனாலே சீனியாரிட்டி கிடச்சிது அந்த பாதுகைக்கு இல்லையா, அதனாலே ஒரு ஒரு ராஜ்ஞியை, ஒரு அரசியை எப்படி ஒரு அரசி எப்படி வணக்கத்துக்கு உரியவளோ அந்த அந்த பாதுகாதேவியை சாக்ஷால் சீதா பிராட்டி அவள் வந்து பெரிவாழ்லாம் எப்படி வசிஷ்டாதிகள், இன்னும் தசரதனுடைய மனைவிகள், அயோத்தி இருக்கிற மக்கள், பரதாழ்வான் எப்படி போற்றி பணிந்தார்களோ அதை போலே எல்லா பெரிவாளுக்கு மத்தியில் அந்த மரியாதையை, அந்த பாதுகைக்கு உண்டான மரியாதையை பெரிவா எப்படி கொடுத்தாளோ அதை போலே அவள் பண்ணினாள், அந்த நமஸ்கரித்தாள்னு சொல்கிற சுவாமி தேசிகன். அந்த இடத்துல எப்படின்னா தகுந்த மரியாதையை கொடுத்தாள்னு சாய்ச்சர். பண்ணணுமான சீதை ராமனுடைய பாதுகை தானே சுவாமி, என் பர்த்தாவனுடைய பாதுகை நான் ஏன் பண்ணணும்னா, அதுக்கு பட்டாபிஷேகம் ஆகிடுத்து, போஸ்ட் வசந்து போச்சு சுவாமி. இப்போது பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு ஆட்டில் கல்யாணம் ஆகும், என்ன அப்படின்னா அண்ணாவுக்கு 28 வயசாக இருக்கும், சரியா, தம்பி அவரோட 1 வயசோ 2 வயசு சொன்னவராக இருப்பார். ஆனால் அண்ணாவுடைய தர்மபத்னியானவள் இந்த மச்சினன் இருக்கான தம்பி 26 வயசில் இருக்கான அவன் விட 3-4 வயசு சின்னவளாக இருப்பாள். அப்போது பார்த்தீங்கன்னா அண்ணாவை கல்யாணம் பண்ணதில் அவனுக்கு வந்து மன்னிஸ்தானமானது தாயார் ஸ்தானம் மாதிரி, ஜேஷ்டபுத்திரகா பிதுசமானகான்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போது ஜேஷ்டபுத்திரைய பத்னியானவள் அப்பாவருடைய ஒய்ஃப் ஸ்தானம் வருது இல்லையா, அப்போது இவா ரெண்டு பேரும் வணக்கத்து உரியவர்கள், ரெண்டு பேருக்கும் வந்து அப்பா ஸ்தானம் வந்து அம்மா ஸ்தானம் இவளுக்கு வந்துடுத்து, சேவிக்கிறாள் நம்ம பார்த்து இன்றைக்கும் அனுஷ்டானத்தை இருக்கு இல்லையா, அது மண்ணு சின்னவளாக இருந்தாலும் தம்பி அந்த பர்த்தாவுடைய தம்பி சேவிக்கிறான் இல்லையா, அதை போலே இவள் ராமனுடைய கைங்கரியம் பண்ணுபடா இருந்தாலும் ராமன் நியமனத்தின் பேரிலே ஒரு உயர்ந்ததான ஸ்தானத்துக்கு, ராமனை விட சிறப்பாக ஆட்சி பண்ணக்கூடியதான ஒரு ஸ்தானத்துக்கு இவள் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்டாள், அவளை எப்படி சுவாமி அவமரியாதை பண்ண முடியும், அதனாலே ஜெகன்மாதாவானவள் அவளை வணங்கி காட்டினாள் அப்படின்னா, தான் மட்டும் வணங்கல சுவாமி, இந்த ராவணசம்ஹாரம் முடிஞ்ச தார ஈர மொத்தம் குரூப்பும் வருது, ஒரு தனியாக ஒரு லேடிஸ் குரூப் வருது, கோதா கோஷ்டி வருது சீதா பிராட்டியோட, எங்கே அயோத்திக்கு கிளம்பி வருது, சொன்னால் சம்பிரேக்ஷ மைதல சுதா மணிபாத ரக்ஷே பிரத்யாகதஸ்ய பவதிம் பரதஸ்ய மௌலௌ நிதிஷ்யசா நிதிஷ்யதா நிருதம் அஞ்சலினா புரஸ்தாது தாராதிகா பிரிய சகி அஜிதத் பிரணந்தம் அப்படின்னா, அஞ்சலினா புரஸ்தாத்து, அஞ்சலியாலே சேவிச்சாள் அப்படின்னா, பாதுகைய பரத திருமுடியிலேருந்து கொண்டு பெருமாளத்தோட எழுந்தருளை பண்ணுறார். அப்போது இந்த சீதா பிராட்டி உன்னை கைகூப்பாலே சேவிச்சா, தான் மட்டும் சேவிக்கலை தான் கூட வந்தவா இருக்காளே, யார் தார குரூப்லாம் ரொம்ப பிரிய சக்கியெல்லாம் வந்துட்டா இந்த கோதா கோட்டியும் வந்திருக்கு, அவாளையும் நீங்களும் சேவிங்கோன்னு காட்டினாளாம். பாருங்க இப்போ அஞ்சலி வைபவம்னு சுவாமி தேசிகன் எழுதினாரு, பின்னாடி ஏதாரு அஞ்சலியனுடைய மகிமை என்னன்னு தனி கிரந்தம் பண்ணியிருக்கார், முன்னோடியாக யார் இருந்திருக்கா சீதா பிராட்டி பண்ணி காட்டிருக்கா சுவாமி, பெருமாள் பாதுகையை தான் சேவித்து பண்ணி காட்டுறான்னா பெருமாளுடைய பாதுகையோட வைபவம் எவ்வளோ பசிருக்கும் இல்லையா, அப்போ பெருமாளுக்கு எவ்வளோ வைபவம் இருக்கும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம் அந்த இடத்துல. அதாவது நீங்களும் சேவிக்கோ என்று ஆஜ்ஞாபித்தாள் அப்படின்னு ஆச்சாரியர் போட்டிருக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இது கோதா கோஷ்டி, அடுத்த இந்த அரக்கன் குரூப்பு, இந்த குரங்குகள் மந்திகளுடைய குரூப் இருக்கு, அவனும் பெருமாளோட வர அயோத்திக்கு ராவண சம்ஹாரம் முடிஞ்சு
அப்போ அவளும் செவிக்கிறான் அந்த இடத்துல. என்னன்னு பார்த்தாக்கா விபீஷண ஆழ்வானும் சுக்ரீவனும் எல்லாரும் பெருமாள் திருவடி ஆசிரிச்சுட்டா ராவணிடத்தை சரணாகதி பண்ணு, விபீஷ சரணாகதி பெரிதாக பேசப்பட்டது. சுக்ரீவனும் பெருமாளிட்ட சரணாகதி பண்ணான், அப்பா என்னை ரட்சித்து காப்பாத்து நான் உனக்கு சகாயம் பண்ணுறேன்னு சொன்னான். பெருமாள் தராசுன்னு சாதி சுக்ரீவ சத்தியம் பண்ணிண்டார். விபீஷண ஆழ்வானுக்கு சமுத்திர கரையிலே பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச பெருமாள், இவாளுக்கு எப்போ பட்டாபிஷேகம் ஆச்சு சுவாமி, பாதுகா பட்டாபிஷேகம் ஆன பிறகு தான் ஆச்சு, இன்னும் உள்கருத்தாக நம்ம போனாக்கா இந்த இடத்துல பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆனதினால தான் இந்த ராட்சசனுக்கும் இந்த மந்திகளின் தலைவனான சுக்ரீவனுக்கும் அந்த ஒரு பட்டாபிஷேகமான பாக்யவசமானது, அவருடைய அனுகிரகத்தாலே தான் கிடச்சிது. ஒருவேளை ராமன் சரிடா பரதா நீ கூட்டுட்டு நீயே கூட்ட நீ தான் உங்கள் அம்மா உனக்கு தான் ராஜ்யம் வேணும்னு சொல்லியிருந்தா, நீயே வானால் என்னையே அண்ணா ஆளுன்னு சொல்லிட்ட, நான் திரும்பி அயோத்திக்கு வரேன்னு வந்துட்டு பெருமாள் அயோத்திக்கு திரும்பி ஏழி அப்படின்னா பாதுகா ராஜ்யமும் கிடச்சிருக்காது இல்லையா. இந்த சுக்ரீவாதிகளும் பெருமாள் பார்த்துருக்க மாட்டார், விபீஷண ஆழ்வானுக்கும் சரணாகதி கிடச்சிருக்காது அவனுக்கு, அதனால் விபீஷ சரணாகதி என்ற படலமே ராமாயணத்தில் இல்லாமல் போயிருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் மூலக பீஜம் எங்கேன்னு வந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த பாதுகாதேவி தான் பண்ணின்ற பிரதமமான அந்த வைபவம் இருக்கு, எது பட்டாபிஷேக வைபவம் இருக்கு, அதுலேருந்து உற்பத்தியாகி அதன் வாடை காற்றின் மூலமாக இவர்களுக்கும் இந்த தானும் ஒரு பட்டாபிஷேகம் ராமன் திருக்கைகளாலே பண்ணிக்கும்படியான பாக்கியத்தை அந்த தேவி கொடுத்தா இவாளுக்கு இல்லையா. அப்போ அவளுடைய வைபவம் என்ன, அவளுடைய மகிமை என்ன என்பது, அதனால தான் சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரம் எழுதினர். எல்லாம் ராமாயணத்தை பற்றி இருந்தாலும் இது எல்லாம் சொல்லும்படியானது ரங்க திவ்ய பாதுகைகள் தான் பண்ணுறது. ரங்க திவ்ய பாதுகைகள் என்ன சுவாமி, பெரியவா வியாக்கியானத்தில் சாய்ச்சா உறங்கும் பெருமாள் உலாவும் பெருமாளாய் வந்தான்னு சாய்ச்சா. என்ன உறங்க பெருமாள், ரங்கக்ஷேத்திரத்திலே ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே பெருமாள் படுத்துட்டுருக்கார். அவர் பெருமாளாலே ஆராதிக்கப்பட்ட ஒரு பெருமாள் இல்லையா. யார் ஆராதித்தது, எந்த பெருமாள் பரமதநாதனோ அவனே ராமனாய் ராவணனாய் வந்து நமக்கு அவதாரம் பண்ணான், அவன் ஆராதிக்கும்படியான பெருமாளாக இவர் எழுதியிருந்தார். அப்போ இந்த பெருமாளுடைய பிரதிபிம்பம் தானே ராமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ உறங்கும் பெருமாளான ரங்கநாதன் உலாவும் பெருமாளான ராமனாய் வந்தார் இல்லையா. அவருடைய திவ்ய பாதுகையானவள் அவருடைய அபிஷேக தீர்த்தத்தின் பலனாக இந்த குரங்குகளுடைய தலைவனாகிய சுக்ரீவனுக்கும் அரக்கருடைய தலைவனுடைய தம்பியான விபீஷண ஆழ்வானுக்கும் ஒரு பட்டாபிஷேகம் நடந்தது, அந்த பீஜத்திலேருந்து வந்தது என்பதானது உயர்ந்த கருத்தாக இருக்கு. இன்னொன்று பார்த்தா ஏன் இவா சேவிச்சாவாள், ஏன் சுவாமி சேவிக்கணும், இன்னும் மரக்கட்ட சுவாமி ராமன் காலில் போட்டுனா ராமனை சேவிச்சுட்டே போகிற சரணாதி பண்ணிட்டேன் சுவாமி அப்படி என்பது இல்லை, அப்படி என்பது இல்லை. என்னன்னு கேட்டாக்கா இப்போ ஸ்ரீமத் அரசிங்கரோ ஸ்ரீமத் ஆண்டோடோ பட்ட ஆசம சீவாரம் பண்ணிக்கிறார் சுவாமி. அப்போ அவ என்னதான வயசுலையும் ஞானத்திலையும் கூட தாண்டவராக இருந்தாலும் நம்ம போய் சாமானிய சிஷ்யால் எனக்கு 80 வயசு ஆகுதுன்னு வச்சுக்குமே ஒரு பேச்சுக்கு, ஆச்சாரியருக்கு என்னோட 30 வயசு சின்னவராக இருந்தால் நான் சேவிச்சு தான் ஆகணும், சங்கல்பத்தை ரொம்ப பெரியவர் அவர், அவர் வந்து ஸ்தானத்திலே பெரியவராக போயிட்டார். இருக்கும் இடமானது பகவத் ஆராதனம், பாகவத ஆராதனம் பண்ணக்கூடியது, ஆச்சாரிய ஆராதனம் பண்ணக்கூடிய ஸ்தானத்தில் அவர் இருக்கார். அவரையே நான் பெருமாளாக பாவிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் நான் இருக்கேன் சம்பிரதாயத்தில். அதனால நமஸ்காரம், என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் சதுர்வேதத்தில் கரகண்டவனாக நான் இருந்தாலும் அவளை சேவிக்கும்படியான ஒரு சங்கல்பத்தை பெரியவாளாக போயிட்டா இல்லையா. இப்போ கூட உண்டு, இப்போ ஸ்ரீமத் ஆண்டவன் இப்போ சின்னவராக இருக்கார், அதனால இவாளோட சங்கல்பத்தை பெரியவாளை அவரே சேவிக்கிறார் போய் இல்லையா. இது ஏன்னு கேட்டால் அதை போல இந்த விஷயத்திலையும் விபீஷண ஆழ்வான் ஒரு லங்காராஜ்யத்தை முக்கியஸ்தனாயிருந்தாலும் குரங்குகளின் தலைவனாய் தான் பட்டம் ஏற்றிருந்தாலும் இதுக்கு முன்னாடி பட்ட மகிழ்ச்சியானவர்கள் அவள் சீனியாரிட்டி வந்துருத்தே இல்லை அவளுக்கு, அவளை போய் சேவிக்கும்படியானதால் அந்த காரணத்தினாலே அந்த அனுஷ்டானத்தையும் அந்த அறக்கார தலைவனும் சரி குரங்கல் தலைவனும் பண்ணி காட்டினான். அன்னைக்கு ராமனு கோசனம் பண்ணலை, பாதுகை கோசனம் பண்ணான், அவளுடைய மகிமையை பார்த்து பண்ணான், அவளுடைய வைபவத்தை பார்த்து பண்ணி காட்டுறான் நம்மளுக்கு. அதனாலே பாருங்க, ஒரு அரக்கனும் ஒரு குல மந்தியும்
அவளுக்கு அஞ்சலி பண்ணுறா அப்படின்னா நம்மளுடைய கர்த்தவியம் என்ன? நாம்பளும் வந்து அவளை பாதுகையை வந்து போற்றி புகழவானமா சொல்லுங்க. ஆச்சாரியால் போய் செவிச்சிட்டோம் சுவாமி, வராமதில் செஞ்சு அடைஞ்சு பரணியாசம் எடுத்து அப்படின்னு வந்துல்ல. சில உண்மையான அந்த ஆச்சாரிய பக்தால் என்ன பண்ணுறா, அந்த திருமேனி மேலே பக்தி உள்ள ஒரு பாதியை கொண்டு திருமணத்தை சமர்ப்பித்து அவளும் அதை வாங்கிட்டு நம்ம வந்து இன்னைக்கு துவாதசி, துவாதசி இன்னைக்கு ஆராதனை பண்ணுறாலும் ஆச்சாரியும் எங்கேயோ இருப்பார். ஆனால் ஆத்திரை அவர் திருநாவத்தை சொல்லி தனியும் சொல்லி ஆராதனை பண்ணி புஷ்ப சமர்ப்பிச்சு தூப தீபம் சமர்ப்பிச்சு சந்திராதிகள் சமர்ப்பித்து பழத்தை அம்சே பண்ணிட்டு அந்த சீபாதிகத்தை எடுத்துக்கிறோம் இல்லையா, அதை போலே சாட்சாத் பெருமானிடத்திலே இந்த விபீஷண ஆழ்வானும் சுக்ரீவனும் சக்கியம் பண்ணி ரொம்ப சந்நிகிதராயிருந்து சரணாகதி அனுஷ்டித்தாலும் அவா சரணாகதி பண்ணும்போது பெருமாள் திருவள்ள பாதுகை இல்லை. பாதுகாதி முன்னிடையே ஏழை பண்ணியாச்சு அயோத்தி மாநகருக்கு. அப்போது பெருமாள் ஒருடம் பாதுகை ஒரு இடம் இருந்தாலும் பாதுகை வா புனகா முதல்ல சேவிக்கிறா, அப்போ தான் சேவிக்கிறா வேறு ரெண்டு பேரும் பாதுகையை. அதனால் அவளுக்குள்ளே உள்ளான வணக்கத்தை இவர்கள் வந்து சாஸ்திர ரீதியாக தெரிவித்தார்கள் என்பது தான் இந்த 231 ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமானது. இதில் என்னன்னா கூட பிறந்தவர்கள் எப்படின்னா, விபீஷண ஆழ்வான் வந்து ராவணனோட கூட பிறந்தான். கூட பிறந்த என்ன பண்ணான், ராமன்கிட்ட வந்து எங்கள் அண்ணன் அயோக்கியன்னு சொன்னான். ஆனால் ராமன் பெருமையே தெரிஞ்சினவன். சுக்ரீவன் என்ன பண்ணான், வாலி கூட பிறந்தவன் இல்லையா, வாலி என்ன அடிக்கிறான் சுவாமி, என்ன கொண்டுடுவேன்றான் சுவாமின்னு ரிஷபத பருவத்தில் பதுகி நோக்கான்றிருந்தான். கேவலப்படத்தில் நான் இருக்கேன் பெருமாள் தைரியம் கொடுத்து வெளில கூட்டின்னு வந்து அவனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். இவா ரெண்டு பேரும் அண்ணாவே தானே ஒழிச்சு கட்டினவா இல்லையா. அப்படிப்பட்டவர்கள் கூட துர்புத்தி படைத்தவர்களாக இருந்தாலும் பெருமாளுடைய மகிமையை தெரிஞ்சின்றவா ஒரு விதத்தில் இல்லையா. அவா வந்து என்ன பண்ணா, அவளுக்கும் கூட பாதுகா அனுகிரகம் பண்ணுறா சுவாமி. அவளும் ஒரு நல்புத்தி வந்து ஐயோ பாதுகை முக்கியமாச்சேன்னு பாதுகையை பெருமையை அறிஞ்சவா அவளும் பாதுகை போய் சேவிக்கிறா அந்த இடத்துல. அதனாலே பாதுகை வைபவம் இங்கே பேசப்பட்டது இந்த இடத்துல இல்லையா. இப்போ பெருமாளுடைய கூட பிறந்த பரதன் அவளை ரட்சிக்கணும் பெருமாள் வேகமாக வந்தார். வந்த இடத்துல பாதுகையை சேவை சாதிச்சா, அவள் பாதுகையை சேவிச்சு இவா வந்து தங்களுடைய பாவங்களை போக்கி கொண்டா. பெருமாளே சாட்சாத்தான் இருந்தாலும் பாதியுடைய வைபவமானது தனியாக தான் இருக்குது. அதனாலே பாதியுடைய வைபவத்தை தேசிகன் இங்கே அற்புதமாக இந்த ஸ்லோகத்திலே காட்டுறார். அடுத்தது பெருமாள் வந்து தான் பரம்பரையான், தனக்கு பரம்பரை சார், பரம்பரை ஆதீனத்து இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து பட்டாபிஷேகத்தை வந்து ஏற்றுக்கிறார். அதனாலே இந்த பாதுகையை தான் வாங்கிட்டு சாத்திக்கிறார் திருவடியில். அப்போ பாதுகைக்கு ஒரு சந்துஷ்டி ஏற்பட்டது. தன்னுடைய மனசோருடைய இருக்கிற ஆர்த்தியினால் வந்த அந்த ஒரு கோபம் பெருமாள் விட்டு பிரிஞ்சிட்டோம், இந்த கோபத்தினாலே அவள் அந்த பாதுகா பட்டாபிஷேகத்தும் போது பண்ண தீர்த்தமானது லங்கே அரிச்சது முன்னாடி ஒரு ஸ்லோகம் போட்டேன் சுவாமி தேசிகன். அப்படின்னா அவருடைய பாதியுடைய திருவுள்ளமானது அயோத்தியில் வந்து ஆட்சி புரிந்தாலும் பெருமாள் விட்டு பிரிஞ்சிட்டேன் என்ற அந்த பிரிவுத்தன்மை எப்போவுமே உள்ளே இருக்கு, அந்த நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்குது அவளுடைய திருவுள்ளத்தில். அப்போ பெருமாளை விட்டு நான் 16 பிரிஞ்சேன் என் நெருப்பை அணைக்கணும்னா பெருமாள் திருவடியானது பாதுகை மேலே ஏழணும் இல்லையா. அப்போ அந்த பரிதவிப்பு அடங்க பெருமாள் திருவடியில் அந்த பாதகையை சாத்திக்கிற பெருமாள் மறுபடியும் அவளுக்கு திருவடி பிராப்தமாச்சு. ஒரு டெஸ்ட் தான் சுவாமி, ஒரு டெஸ்ட் வச்சார். எனக்கு நீ கைங்கரியம் பண்ணுற, கைங்கரியத்தில் எவ்வளோ ஸ்ரத்தையாக இருக்க அப்படின்னு பெருமாள் பார்த்தார் பாதுகா தேவிக்கு. டெஸ்ட்டில் அவள் பாஸ் பண்ணிட்டா சார், திரும்பியும் பாஸ் பண்ணதாலே அவருடைய அந்த விஸ்வாசத்தாலே பெருமாள் ஆக்கியை தான் ஏற்றுக்கொண்டதாலே என்னாச்சுன்னா அந்த பாதுகை அற்புதமாக ஆட்சி புரிஞ்சுது. பெருமாள் புனகா வந்து திருவடி அவளுக்கு வந்து கொடுத்துட்டார் இல்லையா. அவள் பெருமாளை விட்டு 14 பிரிந்த பரிதவிப்பானது அந்த பெருமாள் அந்த பாதிகையை திருவள்ளில் சேர்த்துறவுடனே மறைஞ்சு போச்சு அப்படின்னு காற்றர். பெருமாள் திருவள்ளிலே தான் இவள் ஏறிக்கொண்டதாலே பெருமாளுக்கும் பரம சந்தோஷம் பெருமாள் அடைந்தான். ஆனந்த பாஷ்பங்களாலே அவளும் சந்தோஷித்தாள். பெருமாள் திருவடி எப்போ இந்த பாதுகையில் பட்டதோ 2 பட்டாபிஷேகம் பண்ணினார் போலே அந்த வைபவம் இருந்ததுன்னு சொல்லிட்டு பேசிகன் மேலே ஸ்லோகங்களை அற்புதமாக சாதிச்சுட்டே போகிறேன்.
சரி, அடுத்தது என்னன்னா, பெருமாள் பார்த்தார், அடடா இந்த பாதுகா ராஜ்யம் ரொம்ப அற்புதமா இருக்குன்னா, எங்க அப்பா தசரதர் அதுக்கு முந்திர எங்க தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா இக்ஷ்வாகு கூட இப்படி பண்ணலன்னு சொல்றாளே, நாம போய் இனிமே என்ன பண்ண போறோம், பாதுகா ராஜ்யம் பண்ண போறோம் அப்படின்னு பெருமாள் விட்டுந்தா என்ன ஆயிட்டு இருக்கும், பாதுகையே ஆளட்டுமே அப்படின்னு பெருமாள் வந்து ஏ பாதுகையை நீயே ராஜ்யம் பண்ணுன்னு சொல்லியிருந்தாக்க என்ன ஆயிட்டுருக்கணும், பரதனுடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா பிரதிஜை பண்ணிட்டா, அண்ணா நீ வந்து ஏத்துக்கும் வரைக்கும் நான் உயிரை கையில் பிடிச்சுன்னு 14 வருஷம் முடிஞ்ச உடனே அக்னி பிரவேசம் நிச்சயம் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டான். பரதனுக்கோசரம் போ, என் தம்பிக்கோசரம் ஏத்துக்கிறண்டா, இல்லைனா பாதுகையனுடன் என்ன ராஜ்யம் பண்ணுவாடா அப்படி என்பதானது பெருமாள் திருவள்ளுவர் இருந்திருக்கு அந்த இடத்துல. பரதனுக்கோசரம் பட்டத்தை பெருமாள் ஒப்புக்கொண்டான்னு ஆச்சாரியர்கள் வியாக்கியானம். இங்க அதனாலே பெருமாள் பாதுகையனுடைய ராஜ்யத்தை அவனே திருவுள்ளம் உகக்கும்படியாக இருந்து சுவாமி ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் பாதுகை பெருமாளை வச்சு பார்க்கிறார். இவன் ஒரு பிரதிஜை பண்ணிட்டான், இல்லானே ராமராஜ்யமே இருந்திருக்காது. ராமராஜ்யம் 11,000 வருஷமானது ராமனுக்கு பிராப்தம் இல்லாமல் போயிட்டு இருக்கும். எப்படி தசரதரால் நியமிக்கப்பட்ட அந்த யுவராஜ பட்டம் இல்லையோ, அந்த பாதுகா அந்த பட்டாபிஷேகம் தள்ளி போச்சோ, அதே மாதிரி ஆட்சியும் தள்ளி போயிருக்கும். ஒரு பிரதிஜையில பெருமாளை காப்பாற்றினா பரதாழ்வான், அண்ணானா போயிடுவேன், நான் தம்பியோடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு பெருமாள் அந்த பாதுகை கிட்ட இந்த ராஜ்யத்தை சுயீகரிச்சுக்கிறான் பெருமாள் வந்து இல்லையா. அதனால எப்படி தேசிகன் எப்படி எதிர்க்க பாருங்க, ஸ்லோகம் ஸ்லோகம் நிறையா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லோகம் எல்லாமே அவகாசம் இல்லாதனால அடியின் அர்த்தத்தை மட்டும் விஜாபிக்கிறேன்னு இந்த வித்வத் சபாலே. அப்புறம் ரொம்ப அற்புதமானது, முதல்ல ராமட நியமத்தின் பேரில் இந்த பாதுகாதேவி பூபாரத்தை தாங்கினா இல்லையா, இந்த பூபாரத்தை தாங்கி அயோத்தியை ரட்சிக்கும் பொறுப்பை ஏத்துண்டா. புனகா ராமன் வந்து பரதருடைய நியமத்தின் பேரில் இந்த ராஜ்யத்தை தான் சுவீகரிச்சிருந்தான். அப்போது ராமனையும் சேர்த்து தாங்கும்படியாகவும் பூமியையும் சேர்த்து தாங்கும்படியாகவும் ஒரு மகா சக்தியாக இந்த ராமன் எப்பேற்பட்ட புஜபல பராக்கிரம் நிறைந்தவன், அவனுடைய புஜத்திலே தூக்கி இந்த பூமி வச்சுட்டான் இந்த பாதுகாத்து நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணா, ராமன் திருவடிக்கு கீழே போய் இருந்துட்டான். அப்போது இவள் தாங்குவது ராமனுடைய திவ்யமங்கள விக்கிரகமான சரீரத்தையும் தாங்குறா. ராமன் திருத்தோகளில் இந்த பூபாரம் இருக்க சகல லோகத்தையும் ரட்சிப்பதான ஒரு ராஜாவாயிட்டானே, அவளையும் சேர்த்து தாங்கும்படிய மகா பலசாலியாயானவள் இந்த பாதுகாதேவி என்றது மேற்கண்ட ஸ்லோகத்திலே நமக்கு பிரத்யட்சமாக தெரிகிறது. அடுத்தது, இந்த பாதுகையுடைய வைபவத்தாலேயும் பாதுகையை ஆராதித்ததாலேயும் முன்னமே சொன்னமே சனகர் சனந்தர் சனத்குமாரர் இத்தியாதிகள்லாம் இருந்தாலே அவளுக்கு அவா தபோபலத்தாலேயும் வேத வித்துக்களாக இருக்கக்கூடியதாலே அவள் அனுஷ்டானத்திலையும் மகா தேஜஸ்வி உள்ளவர்கள். அந்த தேஜஸை விட பாதுகையை ஆராதனை பண்ண பரதாழ்வானுக்கு அதி தேஜஸாய் வந்ததுன்னு ஒரு ஸ்லோகம் போட்டு சுவாமி தேசிகன். அடுத்தது என்னன்னா, பெருமாள் எழுதிட்டார் பாதுகை சமர்ப்பிக்கணும், பரதாழ்வான் ஓடி வரான், அண்ணா 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 பார்க்கணுமே ஒன்று 14 வருஷம் ஆச்சே, அப்படியே தாடி மீசோட இருக்கு எப்படி இருக்கோ தெரியல, அண்ணா பார்க்கணுமே மண்ணியை பார்க்கணுமே, ஏதோ மண்ணி 10 மாதம் பிரிஞ்சாலும் சொல்கிறாளே அனுமான் சொன்னார் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓடி வரான், ஓடி வரும்போது வெறுமை ஓடி வரல சுவாமி, பாதுகை எடுத்துன்னு ஒரு தாமரை குப்பம் எப்படி வந்து மொட்டோட சேர்ந்துருக்குமா, அப்படி கையை குப்பின்னு ஓடி வர அஞ்சலினான்னு சொன்னாலே சீதையே பாதுகையை அஞ்சலி பண்ணி சேவிக்க, அப்போ இவனும் பெருமாள் அஞ்சலி பண்ணி பாதுகையாளை பண்ணி இப்படி ஓடி வரான். அந்த இடத்துல ஓடி வரும்போது கை கையை அப்படி விரித்து பாதுகையை பெருமாள் திருவிடலே சேர்க்கிறான். இவனுடைய கை விரிப்புமானது அன்றளந்த தாமரை போல இருந்தது, எப்படி சூரியனை பார்த்தா வந்து தாமர குப்பம் மலர்றதோ அருணோதயத்தை மலர்றதோ அப்படி கையை விரித்து மலர்ந்து பெருமாள் திருவடியில் பாதுகையை கொண்டு சேர்க்கிறான் இவன். அப்போ பெருமாள் திருவடியே ஒரு தாமரையாச்சே, அன்றளந்த தாமரையாச்சே, தழுபுறையின் திருவடியாச்சே அப்படின்னா நம்ம திருஷ்டிக்கு தெரியுது. அப்படி எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு தாமரை இன்னொரு தாமரையை சேரும்போது எவ்வளோ சந்தோஷம் ஏற்படும், அதே போல இந்த பாதுகையான அவளும் தயாதேவியாச்சே, இவன் கையிலே இருக்க தாமரையிலேருந்து பாதுகாதேவி பெருமாள் திருவடியில் அந்த தாமரையை திருவடித்தார்களை வந்து அவள் ஏற்றுக்கிறா சுவாமி. கைகூப்பின்னு வந்தானே அண்ணா, ஏட்னா அண்ணா அண்ணாவா, இப்போ இப்போ அவனுக்கு ஒரு ஆச்சாரியனாயும் பெருமாள் ஆயிட்டார், ஒரு பிதாவஸ்தானத்துக்கும் தசரதிலே அண்ணாதான் ஆத்துக்கு பெரியவன், அவன் தான் பிதாஸ்தானம், அந்த ஸ்தானத்தை என்ன வணக்கத்துக்குரியவனாச்சே ராமன் இல்லையா, அதனாலே அண்ணா அண்ணா என்ற பாசத்தோட ஓடி வந்தான், தாமரை பூவில் இருப்போது கைகூப்பின்னு வந்தான் சுவாமின்னு ஒரு தேசிகன் சுவாமி தேசிகன் வந்து ஒரு ஸ்லோகத்தில் அற்புதமாக காட்டார் அந்த இடத்துல. அடுத்தது நிறையா விஷயங்கள் சாய்கிறார். என்னன்னா, இப்போ இந்த ராமன் திரும்பி வந்து
திருவாயுதம்க்கு எழுதியாச்சு, சிம்மாசனத்தையும் எழுந்தோரோடு இட்டார். இப்போ சிம்மாசனத்தின் கீழே பாதுகாதேவி, ராமனோட திருவடி கீழே பாதுகாதேவி வந்துட்டா இல்லையா, வந்துட்டா. ராமனே பார்க்குற பாதுகாதேவி அந்த கடைசி லோகத்தில் பெருமாள் ரொம்ப பார்த்து தன் விரல் வந்து அந்த பாதுகையை இடிக்காமல் ஜாக்கிரதையாக திருவடியை போட்டுக்கிறாராம், திருவடியில் சுவீகரிச்சுக்கிறார் பாதுகையை. என்னன்னு கேட்டால், இவள் அரசாண்டவளாச்சு, என் ராஜ்யத்தை 16 வருஷம் அரசாண்டு இருக்கா சுவாமி, என்ன இருந்தாலும் இவள் ராணி இல்லையா, ராஜ்ஞியாக இருந்தாள் ராணியாக இருந்தாள், இவளை போய் நான் காலால் தொடரனே அப்படின்னு பெருமாளுக்கே ஒரு சம்சயம் அந்த இடத்துல. அதனாலே பயந்துன்னு சாத்தின்றாராம், எப்படி ரங்கநாதன் சாத்தின் எழுவாரோ அதே மாதிரி பயந்து. ஏன்னா ரங்கநாதன் ஏழுறதுக்கு முன்னாடி வீதி புறப்பாட்டில் இந்த பாதுகாதேவி தன் சப்த ஒளியாலே ரங்கநாதனரை சேவிக்க வந்தவாளே பக்தாளுடைய மனசுலக்கு அத்தனை குறையும் சப்தமே போக்கிடுமா, பாதுகா சப்தம் நாதபத்தில் சொல்ல போகிறேன் பின்னாடியத்தை. இது ஆச்சாரன் சாத்த விஷயம், இது ஆண்டோட உபன்யாசம் சாதிச்சிருக்கார் அந்த விஷயத்தை. அதனால் இங்கே சொல்ல வேண்டிய பிரமயம் வந்து இங்கேயே சொல்லிட்டேன் அந்த விஷயத்தை, பின்னாடியும் சொல்ல போகிறோம் நம்ம நாதபத்தை சேவிக்கும் போது. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாச்சு. சரி, இவள் உயர்ந்ததான ஸ்தானத்தில் உட்கார்ந்தாள், இப்போ ராமன் திருவடி கீழே போயிட்டாலே அப்போ இவள் மகிமை குறையுமோ, குறையாதுன்னு. ஏன்னா எப்பேற்பட்ட சீர்தரசர்களும் எந்த விதமான ஒரு சாதா சாமானியனும் வரதனோ இல்லை யாராக இருந்தாலும் ராமன் அரியாசனத்தை இருக்கும்போது அவன் திருவடி கீழே பாதுகை நிச்சயமாக இருக்க போறா. யார் வந்தாலும் தலைவனைக்கு முதல்ல பாதுகை தானே சுவாமி சேவிப்பா, பாதுகை தானே சேவிப்பா இல்லையா. இப்போ ஆச்சாரம் வந்து ஒரு பிறப்பஞ்சாரில் உட்காந்துருக்கேன்னா சேவிக்கும் போது என் கண்ணுக்கு அவர் திருவடி தானே சுவாமி ஃபஸ்ட்டு தெரியும், திருவடி கீழே பாதுகை தானே தெரியும் இல்லையா. அதே போல் ராமனை யார் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணாலும் முதல் நமஸ்காரமானது அந்த பாதுகைக்கே போய் சேர்றது சுவாமி. எதனாலேன்னா அவருடைய வைபவத்தாலே அவருடைய பெருமையாலே ராமனை காட்டிலும் உயர்ந்தவள் இந்த சாட்சாத்தான பாதுகாதேவி, ரங்கனை காட்டிலும் உயர்ந்தவர் எதுனா ரங்கனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை நித்தியம் நித்தியம் அலங்கரித்து கொண்டுடையதான அந்த பாதுகை தான் முதல் வணக்கத்துக்குரியது என்பது காட்டுற. அதாவது பெரியவா, ரொம்ப வாசித்தவா, ரொம்ப கௌரவ புத்தியோடு உள்ளவா, அனுஷ்டானம் பண்ணுறவா, ரொம்ப ஞானத்தில் சிறந்தவா, சீலத்தோடு இருக்கவா, ஒழுக்கத்தோடு இருக்கிறவா, எதுக்கும் ஆசைப்படாதவா, எல்லாரும் லோகத்தில் க்ஷயமாக இருக்க வேண்டியும் என்று இருக்கக்கூடியவா, வேத அத்தியனம் பண்ணுவா, பரம்பொருள் எதுன்னு தெரிஞ்சவா, இத்தனையும் ஒரு ஒரு வியக்திக்கு இருந்ததுனாக்க எவ்வளோ பெரியவன் அவர். அவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தால் தான் மதிப்பா, திருவயந்தை இருந்தால் தான் மதிப்பா, இல்லை வேற எங்கோ ரொம்ப வசத்தான் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இருந்தால் தான் மதிப்பா, சென்னை மாநகரத்தில் ஒரு சின்ன வீட்டில் சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருந்தாலும் அவருடைய பிரபாவம் என்னைக்கும் மாறாது சுவாமி. எவ்வளோ வந்து எவ்வளோ மகாபெரியவாள், தபஸ்விகளாக இருக்கக்கூடியவா, நகரத்தில் யாருக்கா, யாருக்கும் கண்ணுக்கு தெரியல, காட்டில் இருக்கா, எங்கேயோ மறைஞ்சிருந்து பெருமாளை பற்றி தியானம் பண்ணுறான், அவளுடைய மகிமையை குறைஞ்சிருமா. இவர் எங்கேயோ இப்படி போகிறார் விஸ்வாமித்தர், காட்டில் திரியிறார், இன்னொரு சொர்க்கத்தை சிருஷ்டிக்கக்கூடியதான சக்தி படைச்சவராக இருந்தார் அவர். பின்னாலே அவரே வந்து வசித்தர் வாயாலே பிரம்மபட்டம் வாங்கின்றார் இல்லையா. அப்படியாகி இந்த பாதுகாதேவனர் ராமனுடைய திருவடியை ஆசிரியப்பனாய் இருந்தாலும் அவருடைய கௌரவத்துக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லி சுவாமி தேசிக இந்த நிர்யாதனாபத்ததியை சமாப்தி பண்ற அடியான். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.